ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வாத்தி படத்தோட ரிவ்யூ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் ஜனனி, வணக்கம். வணக்கம் பாப், சொல்லுங்கள். வாத்தி படம் நல்லா போயிட்டுருக்கு. ஆமாம், நீங்கள் படம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்குது, நல்ல கண்டென்ட். பொதுவாக ஒரு ஹீரோ வந்து தயங்குற, பெரிய ஹீரோக்கள் தயங்குற ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ரொம்ப ஹீரோயிசம் அதிகமாக இல்லாமல் ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள கண்டென்ட் வந்து ஒரு ஹீரோ கிடைக்கிறதே கஷ்டம், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டம் இல்லை. தனுஷ் வந்தப்பப்போ அந்த மாதிரி கொஞ்சம் இப்படி ரியாலிட்டி கொஞ்சம் ஒத்து வரக்கூடிய கதைகள் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வரிசையில் இந்த படத்தையும் சொல்லலாம். கர்ணன் மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் தி பாக்ஸ், ஓவர் கமர்ஷியல் இல்லாத படங்களில் வாத்தியும் வரும். ஓகே. அண்ட் வாத்தி படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு இல்லையா? நான் தனுஷ் அடுத்தடுத்து ஹிட் கொடுத்துட்டு அதை பூர்த்தி பண்ணிச்சா இருக்குது. ஆனால் கமர்ஷியலில் ஓவர் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கலாம். இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பயங்கரமாக ஹீரோயிசம், ஸ்லோ மோஷன் வாக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷனுக்காக வருவாங்க ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், அவங்களே இந்த படம் எந்த அளவுக்கு திருப்திப்படுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஒரு நல்ல கண்டென்ட் நடிச்சிருக்காரு, அது டெஃபினட்டாக அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இன் ஜென்ரல் எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கும். நான் சொல்கிறது ஹார்ட் கோர் ஃபேன்ஸ், பயங்கரமாக ஹீரோயிசம் எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு வேலை ஏமாற்றம் கொடுக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தெலுங்கு ப்ரொடக்ஷனில் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்துட்டுருக்கு இல்லைங்களா? டிஃப்ரெண்ட்டாக மூணு பேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் ஆனால் மற்ற ரெண்டு படங்களும் வந்து முழுக்க முழுக்க தமிழ் படங்களாக வந்தது. ஆனால் வாத்தி பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் பைலிங்குவல், ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர் பைலிங்குவல். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் தெலுங்கு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, தமிழ் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் தமிழ்லேயே பேசியிருக்காங்க, ஒரு ஒரு தெலுங்கு வெர்ஷன் சார்லேயும் தெலுங்கு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய இடங்களில் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் வந்து தமிழில் இருக்குது, நிறைய இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் தெலுங்கில் தான் பேசியிருக்காங்க, டப் பண்ணிக்காங்க. ஓகே, அந்த பிரச்சனை இருக்கும். முழுக்க முழுக்க எல்லா சீக்வன்ஸும் சீன்ஸும் ஷார்ட்ஸுமே பைலிங்குவல் பண்ண முடியாது, பட் நல்லாயிருக்கு ஓவராலாக. அந்த அளவுக்கு வித்தியாசம்லாம் தெரியல. அதான் விஜய் சாரும் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடியூசர் வச்சு தமிழ் படம் பண்ணாங்க, பட் தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ப்ராப்பர் பைலிங்குவல் பண்ணியிருக்காரு. ஓகே. அண்ட் இந்த பைலிங்குவல் சொல்லும் போதே இதோட டைரக்டர் பற்றி நம்ம பேசியே ஆகணும். எஸ், ஏன்னா வெங்கி அட்லூரி பார்த்தீங்கன்னா அவர் பண்ண எல்லா படங்களுமே வந்து தெலுங்கு படம், இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இல்லைங்களா? அண்ட் அவர் இது வரைக்கும் பண்ண மூணு படங்களுமே ஆஸ் அ டைரக்டராக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ரொமான்டிக் காமெடி தான். ஸோ இந்த படம் இப்படி ஒரு சீரியஸான சப்ஜெக்டை அவர் எப்படி கையாண்டிருக்கார்? நல்லா கையாண்டிருக்காரு. ஆக்சுவலி அது ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஜேர்னலில் தான். ஈவன் அவர் ரைட்டராக ஒர்க் பண்ண படங்களும் மேக்ஸிமம் காமெடி, ரொமான்டிக் காமெடி தான். ஒரு ஃபஸ்ட் டைம், ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், ஆனால் ஒரு போல்டு அட்டெம்ப்டாக கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி ரொம்ப கமர்ஷியல் அப்படிலாம் வேணாங்க, எனக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு சொல்லி மைண்டில் வச்சு தான் எடுத்திருக்காரு. லாஸ்ட் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் படம் முடியும் போது நமக்கு வந்து ஒரு ஃபீல் குட் மூவி தான் இருக்கும், நல்லா இருக்குல்ல, ஒரு மாதிரி நமக்கு எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே பாப். அண்ட் இப்போ தெலுங்கு படம், ஒரு தமிழ் அண்ட் தெலுங்குங்கிற போது மியூசிக் வந்து ரெண்டு ஆடியன்ஸையும் வந்து திருப்திப்படுத்த முடியாது. ஸோ மியூசிக் பற்றி சொல்லுங்கள். இல்லை, ஜிவி சூப்பராக பண்ணியிருக்கு, செம்மையாக பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் அப்படின்னாலே ஒரு மேஜிக் நடக்கும்ல, ஆல்ரெடி ஒரு பாட்டு செம்ம ஹிட்டு. அது இல்லாமல் பேக்ரவுண்ட்ஸ்க்கும் சூப்பராக பண்ணியிருக்கேன், அவர் குறை சொல்லவே முடியாது. இதுவும் ஒரு லட்டு அல்வா சாப்பிட்ட மாதிரி அவருக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் வேறு, ஒரு படிப்பு பற்றி எமோஷ்னலான சீக்வன்ஸ் செகண்ட் ஆஃப்ல எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் மியூசிக்கில் சூப்பராக பண்ணியிருக்காரு, ஃபீல் பண்ணியிருக்காரு. தனுஷ் இதை எப்படி கேரி பண்ணியிருக்காரு, ஒரு மாபெரும் வெற்றி படத்துக்கு அப்புறமா இந்த படம் கொடுத்துருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு செம ஒரு ஒரு செம ஒரு வைடு ஓப்பனிங் தெலுங்கு பக்கமும், ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்டோரி, ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஹீரோயிசமான ஒரு கதை. ஏன்னா அதை சொல்லலை, இந்த மாதிரி ஒரு பிளாட் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் கிடைக்காது, இவர் கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. தெலுங்குலையும் இதை கண்டிப்பாக ரசிப்பாங்க தான் நினைக்கிறேன். வழக்கம் போல் அவர் பட்டை கிளப்பிட்டார், எமோஷ்னலாக இருக்கட்டும், லவ் சீக்வன்ஸ் சின்ன சின்னதாக தான் வரும், அதை பெருசாக காமிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் இவரோட கேரக்டரை வச்சு தான் படம் முழுக்கவே இருக்கும், படம் முழுக்கவே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் காட்டுவாங்க லாஸ்ட்டில். அதான் ஓவரால் அவரோட கேரக்டர் தாங்க வாத்தி, அதை வச்சு தான் படம் முழுக்கவே போகும். ஸோ அதை சூப்பராக பண்ணிட்டார், செம்மையாக பண்ணியிருக்கு. ஓ, சூப்பர் பாப். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இது பைலிங்குவல்னால அதர் ஸ்டேட் ஆக்டர்ஸும் உள்ளே இருக்காங்க. ஸோ தனுஷ் சாருக்கு அடுத்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகி வந்திருக்காங்க. பட் இதுதான் அவங்களுக்கு தமிழில் வந்து ஒரு முக்கியமான படம் இல்லையா? ஸோ அவங்களோட ஆக்டிங் எப்படி இருந்தது, மற்ற ஆக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். தனுஷ் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு சில சமயம் பார்த்தீங்கன்னா அவ அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் இவர் தான், சமுத்திரகணி சார் தான். ஒரு ப்ராப்பரான ஒரு ரியல் லைஃப்பில் இருக்க வில்லன்கள் இருப்பாங்கள்ல, ரொம்ப சினிமாட்டிக்கான வில்லன்கள்லாம் கிடையாது. ஸோ அவர் தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அதெல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க, ஹீரோயினுக்கு வந்து சின்ன போர்ஷன் தான், அங்கங்கே வந்து போகிறாங்க. ஓகே தான், அவங்க அப்படி ஒன்று சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது.
மற்றபடி தனுஷோட டாமினேஷனுக்கு முன்னால் மற்றவங்களாம் அப்படி ஒன்றும் தெரியல. இவர் தான் மேக்ஸிமம் டாமினேட் பண்ணுவார். ஓகே, சூப்பர் பாப். ஸோ வாட் டு எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் வாதி? நல்ல படம், நல்ல கண்டென்ட் பார்க்கணும். எனக்கு பெரிய ஹீரோ நடித்தாலும் ஒரு ஃபீல் குட் மூவியாக பார்க்கணும்னு நினச்சா வாதி பர்ஃபெக்ட் சாய்ஸ். பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து கரெக்டாக போவாங்க, ஒரு நல்ல பிளாட்டு, ஒரு சரியான இடத்துல வந்து இன்டர்வியூலாக கொடுவாங்க. செகண்ட் ஆஃப் ஸ்லோ, ஏன்னா கண்டென்ட் வைஸ் அப்படி ட்ராவல் வந்து அப்படி கதை ட்ராவல் அப்படி போக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பெரிய ஹீரோ நடிக்கும்போது நிறைய எதிர்பார்ப்போம்ல, ஃபைட் சீக்வன்ஸ், ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரும்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி கதை இப்படி தான் போகும்போது நமக்கு தெரியும், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடக்கும். அன்எக்ஸ்பெக்டட் எதுவுமே நடக்காது, எக்ஸ்பெக்ட் பண்ண தான் நடக்கும். அதான் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ஆனால் கண்டென்ட்டாக போகும். கிளைமேக்ஸும் அப்படி தான் இருக்கும். நம்ம கிளைமேக்ஸில் பெரிய ஹீரோ அப்படிங்கும்போது நல்லா ஃபைட் சீக்வன்ஸ் அப்படிலாம் இருக்கணும், பரபரப்பான சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைப்போம், அப்படி இருக்காது. கிளைமேக்ஸும் அப்படி ஃபீல் குட்டாகவே அப்படியே கேஷுவலாக முடிஞ்சிடும். ஸோ அதான் தனுஷார் படம் அப்படிங்கிறது நல்லா பெரிய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு பயங்கர சினிமாட்டிக்கான இருக்கும் அப்படிலாம் எதிர்பார்க்காம ஒரு நல்ல கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும்.